பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் உங்களோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு என்ன வார்த்தை பேச போகிறார் என்றால், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹலலூயா. இன்றைக்கு மறுமையான ஒரு வாக்கு தத்தம், சோர்ந்து போயிருக்கிற மகனை மகளை உனக்கு அவர் பலன் தந்து உன்னை நடத்த போகிறார். வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஹலலூய பாடுகளை கண்டு ஹலலூய வேதனையோடு கடந்து சென்று கொண்டிருக்கிற மகனை மகளை கர்த்தர் உனக்கு பலன் தந்து, உன்னை சோர்விலிருந்து உனக்கு பலன் தந்து உன்னை நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். எலியா என்ற பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவன் 450 இசபேலின் தீர்க்கதரிசிகளை ஹலலூயா வெட்டி கொன்றவன். ஆனாலும் அவன் பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக இந்த பழையற்பாட்டு காலத்தில் அற்புதங்களை அதிசயங்களை செய்தும் கர்த்தருக்காக வெறும் வைராக்கியம் என்ற மனுஷன், தேவ மனுஷன். அந்த தேவ மனுஷன் அந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில கூட ஹலலூயா சோர்வு கடந்து வந்தது. ஆனால் என் தேவன் அவனை ஹலலூயா அவன் மரணத்திற்கு நேராக தன்னுடைய ஆத்மாவை ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்ற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையில் சோர்வு. ஆனால் என் தேவன் விடவில்லை. அவருடைய பலனை கொடுத்து மீண்டும் அவருடைய ஊழியத்தை பின்தொடர்ந்து செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கும் அதே பலன், எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்த அதே பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பலன் தந்து மீண்டும் உங்களுடைய குடும்ப காரியங்களை, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்து மீண்டும் உங்களை நடக்க செய்து அநேக காரியங்களை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு ஆண்டவரே நீர் பலனை கொடுத்து ஆண்டவரே அவர்களை தேய்ச்சி நடத்துவீராக. ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.